ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ரூட்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது பற்றி பார்த்துருந்தோம். அதை மணி ஏர்ன் பண்ணதை ரிடீமோட வித் பேமெண்ட் ப்ரூஃபோட காமிச்சிருந்தோம். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரிடீம் பண்ண மணியை பேடிஎம் வாலெட்லேருந்து எப்படி நம்ம டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்களின் கவனத்திற்கு, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரிடீம் பண்ண அமௌண்ட்டை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் எடுத்ததுக்கான ப்ரூஃபை காமிச்சிருந்தேன். மறுபடியும் சொல்கிறேன், வியூவர்ஸின் கவனத்திற்கு. ஸோ அந்த ஒரு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரிடீம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அட போடா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாத்திங்கன்னு தெரியும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்களே பாருங்கள், December 28, 2021 ரிடீம் பண்ண மணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2022 11 June அப்போ தான் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆயிருக்கு. பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஒரு வருஷம் ஆகாது. நீங்கள் ரிடீம் பண்ணும் போதே அதில் வந்து போட்டிருப்பாங்க 7 days உங்களுக்கு ரிடீம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு ஏன் தெரியல, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 15 days ஆயிருக்கு. ஆனால் இனிமேல் அந்த கவலை கிடையாது. இப்போ ஒரு வந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ரிடீம் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேடிஎம் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈஸியாக பேடிஎம் வாலெட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது மணியை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேஒய்சி அப்படின்றத வந்து பண்ணால் தான். அந்த மினிமம் கேஒய்சி என்னென்னா 10,000 ரூபாய் பேலன்ஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ப்ளஸ் அதுலேயும் வந்து நம்ம பேடிஎம் வாலெட்லேருந்து கொஞ்சம் லிமிட் தான் வந்து நம்மளால் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, அப்போ நம்ம ஏர்ன் பண்ண மணியை எப்படி நம்ம பேடிஎம் வாலெட்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்காதுங்க. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. கீழே லோன் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ், டிக்கெட் புக்கிங், இன்சூரன்ஸ், அது கீழே வந்து க்ரோ யுவர் வெல்த் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து பேடிஎம் கோல்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேடிஎம் கோல்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு பேஜுக்கு போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பை, செல், கிஃப்ட், டெலிவரி அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம பை ஆப்ஷனில் போய் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு 10 ரூபீஸ் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ரூபீஸ்க்கு வந்து நான் வந்து கோல்டை வந்து ப்ரொசீட் கொடுத்து பே பண்ணுறேன். இந்த பேமெண்ட்கான மணி வந்து உங்களோட பேடிஎம் வாலெட்லேருந்து தான் வந்து ப்ரொசீட் ஆகும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 10 ரூபா கொடுத்து நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு பை பக்கத்தில் ஒரு செல்லுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த செல்லுன்ற ஆப்ஷன் போயிடுங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனால் இங்கே லாக்கர் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 9.18 something தான் வந்து நம்மளோட லாக்கர் பேலன்ஸில் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கீழே அமௌண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து கீழே வந்து செல் ஆல் லாக்கர் பேலன்ஸுன்ற அது வந்து நான் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே லாக்கரில் எவ்வளோக்கான பேலன்ஸ் இருக்கோ அவ்வளோவும் வந்து வந்துடும். இப்போ நான் வந்து ப்ரொசீட் டு செல் அப்படின்ற இதை வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் உள்ள போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் பேடிஎம்மில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் லிங்க் பண்ணலாம், லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட மணியை வந்து எடுக்க முடியும். ஸோ லிங்க் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஓடிபி கொடுத்துருவாங்க. ஓடிபி கொடுத்துட்டு அதில் அந்த ஆப்ஷன்லாம் வந்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு நீங்கள் செல் பண்ண கோல்டு வந்து பெண்டிங்கில் இருக்க மாதிரி காட்டும். வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து கோல்டு சோல்டு, அதாவது சோல்டு ஆகிடுச்சு இவங்க லாக்கர்லேருந்து அப்படின்ற ஒரு விஷயம் காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் ரிடீம் பண்ண மணி வந்து என்னோட பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன நோட்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி பண்ணால் தான் உங்களோட பேடிஎம் வாலெட்லேருந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மற்றபடி இவனுங்க சொல்கிற மாதிரி மினிமம் கேஒய்சியான 10,000 ரூபா பேங்க்கில் வந்து பேலன்ஸ் வச்சுருந்தால் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து 10,000 ரூபா வந்து வச்சிருக்க போதில்ல. அப்படி 10,000 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருக்க வந்து இந்த ஒரு ஆப்பை தேடி வரவே போகிறதில்ல. ஆனாலும் இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ண மணியை பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வரையும் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன, ரூட்டர் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் மணியை ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரூட்டர் ஆப்பில் எப்படி நம்ம அன்லிமிட்டட் காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.